ஒரிஜினல் சென்னை ஸ்டைல் பிரியாணி எங்களுடைய, அதுவும் ஓல்டஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இருக்க பிரியாணி நம்மகிட்ட கிடைக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லிமிடெட் பிரியாணி தான். உங்க பீசஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ எல்லாமே லெக் பீஸ் சிக்கன் 65 வந்து போட்டிருக்காங்க. நல்லா மசாலாவோட நல்லா ஒட்டி இருக்கு. இடியாப்பம் வந்து ஒரு 3 நாள் வச்சிருந்தேன். இடியாப்பமும் சிக்கன் கிரேவியும் நல்லா இருக்கும். அதனால நாங்கள் வந்து பூச்சப்படாமல் கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். நமக்கு சோறு தான் முக்கியம். அண்ட் பீசஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வெந்திருக்கீங்க பாருங்க. ஒரு பக்காவான சென்னை ஸ்டைல் பிரியாணி. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இடியாப்பமும் சிக்கன் கிரேவியும் வச்சு காலி பண்ணிட்டான். கிட்ட காமிச்சிடுறோம்ப்பா. அவர் சாப்பிட்டுட்டாராமா அதிசயமா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இது வந்து ஒரே கல்யாண சீசன், களை கட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் வந்து எந்த கேட்டரிங்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல் ஹனீஷ் கேட்டரிங் தான் வந்திருக்கேன். இவங்க வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் குறிப்பாக நான் வெஜிடேரியனில் பிரியாணியில் இவங்க ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு வந்திருக்க கல்யாணத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாக்கம்ல ஒரு ரிசப்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரியாணி 65 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக போடுறாங்க. ஸோ இந்த கேட்டரிங்கில் பிரியாணி வந்து அப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். நிறைய பட்ஜெட்லலாம் இவங்க பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க கிட்டயே கேட்கலாம் எவ்வளவு பட்ஜெட்ல குடுக்குறாங்க அப்படின்றத. சோ சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு, 65 மத்த ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு உங்க பட்ஜெட்டுக்கு கரெக்டா சூட் ஆச்சு அப்படின்னா இமிடியேட்டா புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம உள்ள போய் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு 1000 லைக் ஆகுது நான் எதிர்பார்க்கறேன். வாங்க உள்ள போலாம். ஸோ இங்கே இந்த மேரேஜில் வெல்கம் ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கிரேப் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. சம்மருக்கு இப்போ ஜில்லுன்னு இருக்கு. A few moments later பாப்கார்ன்லாம் அப்படியே வரிசையாக போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே இங்கே வாங்கிட்டு வந்துட்டேன். பேதை குட்டி உள்ளே உட்காந்துட்டு ஃபோன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பாப்கார்ன் சாப்பிட்றத பார்த்தா வருவான். அண்ட் பஞ்சு மிட்டாய் வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகும்னாங்க. அதுக்குள்ளே பாப்கார்னை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு இருக்கேன். ஸோ பஞ்சு மிட்டாயை சுற்றி வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு சொன்னேன் இல்லையா, ஒரு வழியாக போதம்பா சுத்தந்தன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இது வந்து இப்போது பஞ்சு மிட்டாயில் கலர் போடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இது கலர் இல்லாமல் நிறம் சேர்க்காமல் வந்து போட்டிருக்க பஞ்சு மிட்டாய் தான். கலர் இல்லாமல் வந்து பஞ்சு மிட்டாய் சேல் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. சார் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டாரு. பிரியாணி சாப்பிட்டேன், எல்லாம் வரிசையாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிரெட் அல்வா வச்சாச்சு. அண்ட் வந்து கத்திரிக்காய் தக தகன்னு நம்ம குண்டாவில் வந்து கிண்ணம் பொழுதே பார்த்துருப்பீங்க. தயிர் ஆனியன் கொஞ்சம் நல்லா தயிர்லாம் நிறைய வேங்க தம்பி. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான மெனு தான். ஏன்னா எப்பவுமே வந்து கல்யாண வீட்டுக்காரங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் வந்து கேட்டரிங்கில் போட போகிறாங்க. இந்த கல்யாணம் வந்து ஒரு பட்ஜெட் கல்யாணம் மாதிரி இவங்க வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இடியாப்பம் வச்சுருக்காங்க. இடியாப்பம் வந்து ஒரு 3 நாள் வச்சுருங்க. இடியாப்பமும் சிக்கன் கிரேவியும் நல்லா இருக்கும். அதனால நாங்கள் வந்து கூச்சப்படாமல் கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். இடியாப்பம் கேட்டாரு, அவர் பிரியாணி வேணான்றாரு. இடியாப்பம் சாப்பிடற மூட்ல இருக்காரு. தேஜாய் பிடிச்ச சிக்கன் கிரேவி ஊத்துங்க. அண்ட் சிக்கன் 65. ஸோ எல்லாமே லெக் பீஸ் சிக்கன் 65 வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அப்புறம் ஹீரோ வந்து பிரியாணி வராங்க. நல்லா தாராளமாகவே போடுங்க. சிக்கன் பீசஸ் பிரியாணியில் வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலாக பாஸ்மதி ரைஸ் பிரியாணி செம்ம கொதிக்குது. ஆக்சுவலாக நல்ல சென்னை ஸ்டைல் பிரியாணி வந்து போட்டிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருந்தது குண்டால் பார்க்கும் பொழுதே. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி வந்து போட்ட இந்த கல்யாணத்தில் எல்லா மெனுவும் வச்சாச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்து என்னென்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க பட்ஜெட்டில் இப்போ நம்ம கல்யாண வீட்டுக்காரங்க கேட்குறது தானே. ஸோ இவங்க பட்ஜெட்டில் என்னென்னா சிக்கன் பிரியாணி, இடியாப்பம், பெப்பர் சிக்கன் கிரேவி, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா, கத்திரிக்காய் அண்ட் ஆனியன் ரைத்தா அண்ட் 65 இந்த மாதிரி தான் வந்து இவங்க கல்யாணத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக போட்டிருக்காங்க. பட் இது மட்டும் இல்லை, அவங்க நிறைய மெனு நீங்கள் எப்படி கேட்டாலுமே அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு ஐட்டமாக வந்து டேஸ்ட் பார்க்க வேண்டியது. ஆக்சுவலாக அந்த கிரேவி பெப்பர் சிக்கன் கிரேவியோட இடியாப்பம் வந்து ரொம்ப டெம்ட் ஆகுது. இதை நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றலாமா? சாப்பிட்டு அங்கே பாருங்கள். அவன் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இடியாப்பமும் சிக்கன் கிரேவியும் வச்சு காலி பண்ணிட்டான். கிட்ட காமிச்சிடுறோம்ப்பா, காமிச்சிடுறோம், பார்த்துக்கோங்க மக்களே அவன் என்னலாம் பண்றாங்க. அவர் சாப்பிட்டுட்டாராமா அதிசயமா, அதனால வந்து அதை கிட்ட காமின்றான். ஓகே நாம சாப்பிடலாம். ஆக்சுவலாக பெப்பர் சிக்கனோட இந்த இடியாப்பம் வந்து செம சூப்பராக இருக்குது. எனக்கு அது பார்க்கும் பொழுதே பிடிச்சிருந்தது. அதனால தான் நீங்கள் இடியாப்பம் நல்லா தாராளமாக வைங்க அப்படின்ட்டேன். ஆமாம், வந்து அப்படியே கிரேவியோட நல்லா காரசாரமாக இருக்குது. ஸோ பெப்பர் சிக்கன் கிரேவியில் நம்ம வந்து சிக்கன் பீசஸ் வந்து இருக்குது. ஆஹா, எல்லாம் வந்து உள்ளே போய் உடஞ்சி போச்சு. அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவோம்.
ஸோ எனக்கு பெப்பர் சிக்கன் கிரேவியும் அந்த இடியாப்பமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அநேகமாக இன்னைக்கு பிரியாணியை விட இதை தான் வாங்கி சாப்பிட போகிறான்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பைசியாக பெப்பர் நல்லா துக்குள்ள போட்டிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு இந்த கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி சென்னை ஸ்டைல் பிரியாணி நல்லா ரெட்டிஷாக இருக்குது. நம்ம பக்கா சென்னை ஸ்டைல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து பிரியாணிக்கு தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணியை டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் பிரியாணி வேணும் அப்படின்னாலே நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஆர்டர் போட்டலாம். இப்போ நம்ம பிரியாணியை சாப்பிட்லாமா? ஒரு பக்காவான சென்னை ஸ்டைல் பிரியாணி. நீங்கள் அந்த கடையிலலாம் சாப்பிட்டா இருக்கும் தெரியுமா? ஆக்சுவலாக எனக்கு இந்த பிரியாணி சாப்பிடும்போது அந்த ஒரு ஹோட்டல் பிரியாணி மாதிரி இருக்குது. கடையில் சாப்பிட்ற மாதிரி கேட்ரிங் பிரியாணின்றத விட எனக்கு ஹோட்டல் பிரியாணிகிட்ட இதுதான் இருக்குது. சென்னை ஸ்டைல் பிரியாணின்னு அந்த மாதிரி நல்லா காரசாரமாக இருக்குது. கத்திரிக்காய், அப்படி கத்திரிக்காயை வச்சு பிரியாணியை வந்து சாப்பிடுவோம். கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. ரொம்ப புளிப்பு இல்லை, ரொம்ப காரம் இல்லை, ஒரு மீடியமான டேஸ்ட்டில் நல்லாவே இருக்குது. கத்திரிக்காய் பிரியாணியோடு சாப்பிடும்பொழுது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் தயிர் ஆனியன் வச்சு பிரியாணியை நிறைய தயிர் கூட்டியிருக்காங்க. தயிரோட ஆனியனும் சேர்த்து பிரியாணி சாப்பிடும்பொழுது செம்ம. அண்ட் பீசஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வெந்திருக்கீங்க பாருங்கள். ஸோ பீசஸோடு சேர்த்து அப்படியே நம்ம பிரியாணியை எடுத்து பீசஸோடு சாப்பிடும்பொழுது நல்லா இருக்குது. நல்லா பீசஸோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி அப்படியே பிரியாணியில் ஊறி இருக்குது. அந்த நம்ம இந்த கிரேவி வச்சு கூட பிரியாணியை சாப்பிட்லாம். இந்த கிரேவி இருக்கு இல்லையா, இது வந்து பிரியாணிக்கு நல்ல காம்பினேஷன். எஸ் அந்த பெப்பர் சிக்கன் கிரேவியோடு அந்த பிரியாணி சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு காம்பினேஷன். அது வந்து நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் லெக் பீஸ் இதை அப்படியே எடுத்து அப்படியே கடிச்சிடலாம். நல்லா மசாலாவோடு நல்லா ஒட்டியிருக்கு பா, நல்லா ஊற வச்சுட்டாங்க. ஸோ மசாலா எல்லாமே நல்லா உள்ள ஃபுல்லாக மெல்ட் ஆகி ஒட்டியிருக்கு. 65 அட்டகாசம். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஏஎல் அனுஷ் கேட்ரிங். எவ்வளோ மெனு, ஒரு பெர் லீஃபுக்கு எவ்வளோ, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இடியாப்பம் பெப்பர் சிக்கன் கிரேவியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஐஸ்கிரீமில் மீட் பண்ணுறேன். பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கூட ஏஎல் அனிஷ் கேட்ரோஸோட ஓனர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் எவ்வளோ பட்ஜெட்லேருந்தே இவங்க செய்கிறாங்க, அண்ட் ஒரு மட்டன் பிரியாணி பர் லீஃபுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி கொடுக்குறாங்க, என்னென்ன காம்போ கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் கேட்கலாம். ஏஎல் அனிஷ் கேட்ரிங், நம்ம கேட்ரிங் நேம் ஒரிஜினல் சென்னை ஸ்டைல் பிரியாணி, எங்களுடைய சென்னை ஸ்டைல் மேரேஜ் ஸ்டைல். அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிபப்ளிகன் அந்த சைட்டில் இருக்கவங்களோட மாஸ்டர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்காங்க. அதனால ஒரிஜினல் வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி நம்ம கிட்ட கிடைக்கும். அதுவும் ஓல்டஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இருக்க பிரியாணி நம்ம கிட்ட கிடைக்கும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 170 ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம கிட்ட. லீஃபில் ஸ்டார்டிங் வந்து பிரெட் அல்வா, கத்திரிக்காய், ரைத்தா வந்துடும், பிரியாணி வந்துடும், ப்ளஸ் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று கொடுத்துருவோம், கிளை வாட்டர் பார், இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருவோம். இந்த லீஃப் வந்து 170 சிக்கன் பிரியாணி, மட்டன்னா 100 எக்ஸ்ட்ரா ஆகும், 270 பண்ணுவோம் இதில். சரிங்களா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லிமிடெட் பிரியாணி தான். உங்களுக்கு பீசஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கண்டிப்பாக வைப்பாங்க. சின்ன பட்ஜெட்டில் இருக்கிறவங்களும் நல்லா சாப்பிடணும், திருப்தியாக சாப்பிடணும் தான் எங்களுடைய இதுவே. ஓகே, இப்போ நீங்கள் சென்னை ஃபுல்லாக பண்ணுறீங்களா, தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் கேட்ரிங்? தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட 100 பீப்புள்ஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. பட் லீஃப் கணக்கு பார்த்தோன்னா 300 பீப்புள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ 300 பீப்புள்ஸ் இருந்தால் தான் லீஃப் வந்து இது பண்ணுவோம். இப்போ நம்மகிட்ட செகண்ட் லீஃப் இருக்குது மேடம், அது வந்து 200 வரும். இதுலேயும் வந்து பிரெட் அல்வா, கத்திரிக்காய், ரைத்தா, ப்ளஸ் 65 வந்துடும் உங்களுக்கு. அதேமாரி சிக்கன் பிரியாணி, ஐஸ்கிரீம், பீடா வந்துடும், ப்ளஸ் ஒயிட் ரைஸ், ரசம், இது எல்லாமே கொடுத்துருவோம். விலை வாட்டர் பாட்டில் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஃபுல்லாமே. இந்த லீஃபோட இது வந்து 200 வரும். சிக்கன் மட்டன் வந்து இதுலேருந்து 100 எக்ஸ்ட்ரா ஆகும், 300 வரும். இதோட பீப்புள்ஸ் வந்து 300 பீப்புள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ அதே மாதிரி வெஜிடேரியனும் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை ஒன்லி நான்வெஜ்? இருக்கு மேடம், எங்ககிட்ட 99 இருக்குது, 100 நம்ம கிட்ட லீஃப்ஸ் இருக்கு. கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி. இப்போ நீங்கள் சாப்பிட்ட லீஃப் வந்து 270 வரும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியாக 370 வரும். சரிங்களா, இதில் வந்து அதேமாதிரி தான் பிரெட் அல்வா, கத்திரிக்காய், ஆனியன் ரைத்தா, ப்ளஸ் 65 இடியாப்பம் ஆர் சப்பாத்தி கஸ்டமைஸ் தான், ப்ளஸ் சிக்கன் தொக்கு ஒன்று வந்துடும், அதுக்கப்புறம் பிரியாணி அதேமாரி தான். இதில் வந்து அபுகட் ஐஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க்லேயே நம்ம தயார் பண்ணுறது, மில்க், பாதாம், முந்திரி இதெல்லாம் போட்டு வரும். இந்த ஐஸ்கிரீம் வந்து இதில் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம சொன்ன இந்த லீஃப் எல்லாமே வந்து 500 பீப்புள்ஸ் மேலே போயிடுச்சு. ஒரு 600-700 போயிட்டாங்கன்னா பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், சாக்லேட் ஃபவுண்டேஷன் இதுமாரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா கவுண்டர்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? ஃப்ரீயாக. இந்த மாதிரி 500 மேலே புக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து, நீங்கள் ஃப்ரீயாக வந்து. இப்போ 1000 பீப்புள்ஸ் வருதுன்னா நம்மளே வந்து இந்த சாக்லேட் ஃபவுண்டேஷன், அப்புறமேட்டு பென்சில் கிராஃப்ட்டு, ட்ராயிங் வரும்ல மேம், அது போடுவோம். மற்ற கேட்டிங்க நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா நம்ம வந்து அத்தென்டிக் ஃபுட்டு தான் இது. சென்னை ஸ்டைல் அத்தென்டிக் பிரியாணி தான், அதுவும் மேரேஜ் ஸ்டைல் பிரியாணி தான் இது. அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து அன்லிமிடெட் பீசஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுவோம். செகண்ட் வந்து கஸ்டமர் கேட்குறாங்க, பேஷன்லேயும் வருவாங்க, பீசஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இது எதுக்காக இந்தமாரி பண்ணுறோன்னா ஒன் டைம்லேயே வந்து பீசஸ் பேஷனில் வைக்கும் போது கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்து எடுத்துக்கிறாங்க.
வச்சுக்கிறாங்க. இதனால எங்களுக்கு ஃபுட் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போகுது. அந்த ஒரு இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிளேட்டில் வந்து நாங்கள் சர்வ் பண்ணுறோம். செகண்ட் கேட்குற எல்லாருக்குமே பீசஸ் கண்டிப்பாக இருக்கும், வேணான்னு யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. யாருமே கண்டிப்பாக இருக்கும், ஆனால் பேஷனில் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ பக்காவான ஒரு சென்னை ஸ்டைல் பிரியாணி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏஎல் ஹனிஷ் கேட்ரிங்கை புக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கூட அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஸோ ஃபைனலாக அவர் சொன்ன ஒரு ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் அபுகட்டா இங்கே போட்டுட்டு இருக்காங்க. மில்க்லேயே செய்கிறோம் அப்படின்னாரு. ஸோ அதை வாங்கலாம். ஆக்சுவலாக நான் சாப்பிட மாட்டேன், தேஜாய் கூட்டி விட்டுறேன். ஸோ இதுதான் அவர் சொன்ன ஸ்பெஷல் ஐஸ்கிரீம். நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. பாப்கார்ன் சாப்பிட்றான் அவன். சரி, நானே ஒரே ஒரு வாய் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு வழியாக சூப்பரான ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது ஒரு பட்ஜெட் கல்யாணம், அந்தந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே போட்டுட்டாங்க. சென்னை ஸ்டைல் பிரியாணி வேணும் அப்படின்னா நீங்கள் ஏஎல் அனிஷ் கேட்ரை யூஸ் பண்ணிக்கலாம். 100 பீப்புள்ஸ்லேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த லீஃபோட ப்ரைஸ் எல்லாம் அவர் சொல்ல சொல்ல கேட்டிருப்பீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேட்ரிங் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.